அன்பின் வணக்கம். விஜி வ்ளாக்ல இது புத்தகங்கள் பேசட்டும். இன்னைக்கு புத்தகங்கள் பேசட்டும்ல நம்ம பார்க்க போறது ஒரு மிக முக்கியமான எழுத்தாளரின் ஒரு மிக முக்கியமான நாவல். பூமணி ஐயா பத்தி நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர், அருமையான அற்புதமான எழுத்துக்கு சொந்தக்காரர். அவருடைய எழுத்துல ரசனைகள் அப்படி கொட்டி இருக்கும். வேறு அதாவது தமிழ்லயே வந்துட்டு உரைநடையையும் கூட, அதாவது டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம், அந்த பகுதியையும் கூட அந்த வழக்கு வட்டார வழக்கிலேயே எழுதக்கூடிய மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர். அவருடைய வெக்கை நாவலை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த வெக்கை நாவலை தான் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு ஒரு திரைக்கதை எழுதி வேறு கொஞ்சம் நிறைய அவருடைய எண்ணங்களை எல்லாம் புகுத்தி அவருடைய கொள்கைகளையும் நிலைப்பாடுகளையும் உள்ள கொண்டு வந்து எடுத்த படம் தான் அசுரன். தனுஷ் அவர்கள் நடித்த அசுரன் அப்படிங்கிற திரைப்படம். ஒரு நாவல் எப்படி திரைப்படம் ஆகலாம், எப்படி திரைப்படம் ஆகக்கூடாது அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஆனா திரைப்படம் அப்படின்னு ஆகும் பொழுது பொதுமக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு பார்த்தா வெற்றிமாறன் பண்ணதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம இப்ப பேச போறது அந்த படத்தை பற்றி அல்ல, இந்த நாவலை பற்றி. முன்னாடியே இந்த நாவலுக்கான முதல் அட்டையிலேயே வந்து வெற்றிமாறன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கொலை மற்றும் அதன் பின்னணி இவற்றின் மூலமாக சாதிய கட்டமைப்பு, தண்டனை சட்டம், சமூக அரசியல் என அனைத்தையும் விமர்சனத்திற்கு உட்படுத்துகிறது வேட்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த புத்தகம் வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதோட விலை வந்து 150 ரூபாய். பக்கங்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு 160 பக்கங்கள் கொண்ட ஒரு நாவல். இதற்கு பின் அட்டையில வந்து ரொம்ப அழகா நம்ம ஐயாவை பத்தி சொல்லியிருப்பாங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்துல ஆண்டிப்பட்டி என்ற சிற்றூர்ல பிறந்தவர். தமிழ் சிறுகதைகளுக்கும் நாவல்களுக்கும் சொந்த முகம் கொடுத்தவர்கள் என்று சிலரை வரிசைப்படுத்தினால் அதுல இவருக்கும் ஒரு இடம் இருக்கு. மொழி வளம் நிறைந்த இவரது புனைவுகளில் மண் மீதான ரசனையும் பிரியமும் அமுங்கி அடித்தட்டு மக்களின் குரல்கள் ஓங்கி ஒழிப்பதை கேட்கலாம். சாகித்ய அகாடமி விருது உட்பட்ட பல விருதுகளை பெற்றவர். இவரோட நூல் வந்து ஆங்கிலம், ஹிந்தி, வங்காளம், பிரெஞ்சு இந்த மாதிரி நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கூட்டுறவு துணையில பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இப்ப கோவில்பட்டி பக்கத்துல வசிச்சுட்டு வர்றாரு. முக்கியமான விஷயம், தீப்பட்டி தொழில குழந்தைகள் உழைப்பை மையமாக கொண்டு தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகத்திற்காக கருவேளம் பூக்கள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை எழுதி அதை இயக்கி அது தமிழக அரசு விருதும் பெற்றிருக்கு. ஸோ இவர் ஒரு இயக்குனரும் கூட அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அருமையான தகவல். இப்போ இந்த வெக்கை நாவல் என்ன அப்படின்னா, தன்னுடைய அண்ணன் ஒருத்தனை வந்து வடக்கூரான்னு ஒருத்தன் கொண்டுட்டான். அதற்காக பழி வாங்கும் முகமாக சிதம்பரம்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பையன், 14-15 வயசு பையன், அந்த வடக்கூரான கையை மட்டும் வெட்டிடலாம்னு நினைச்சு போறான். ஆனா என்ன ஆயிடுதுன்னா அதுல அந்த வடக்கூரான் இறந்து போற அளவுக்கு வெட்டு பலமா விழுந்துருது. இந்த வெட்டிட்டு இங்க இருந்து ஓடுறான். ஓடும் பொழுது அவனுடைய அப்பாவும் கூட வர்றாரு. வந்து சேர்ந்து அவனை பாதுகாத்து கொண்டு போய் ஒரு 7 நாட்கள், இந்த மொத்த கதையுமே 7 நாட்கள், ஒரு வாரத்திற்கான கதை தான் இந்த கதை. இந்த 7 நாட்கள் இந்த சிதம்பரமும் அவருடைய அப்பாவும் எங்கெல்லாம் ஒளிஞ்சு பதுங்கி 7 நாட்கள் எப்படி உணவு உண்டாங்க, எப்படி தூங்கினாங்க, எப்படி இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தாங்கன்றது இந்த 7 நாட்களுக்கான கதை. இது ஒரு கதை, கதையாக பார்த்தா இந்த கதை. இந்த கதைக்குள்ள இந்த சிதம்பரம் எப்ப பார்த்தாலும் யாரை பத்தி பேசுவான்னா, அம்மா, தங்கச்சி, மாமா, அத்தை, நாய். அப்போ ஒரு உறவுன்றது இவங்களுக்குள்ள எவ்வளவு அற்புதமா இருந்திருக்கு. இவன் வாய் மூலமாகத்தான் இந்த மொத்த கதையுமே சொல்லப்படும். அவன் அன்னைக்கு பார்த்தான் அந்த வடக்கூரானுக்கும் அப்பாவுக்கும் எது தொடர்பான பிரச்சனை, நிலம் தொடர்பான பிரச்சனை. இந்த சமூகத்தாரிடம் நிலம் இருப்பது அந்த சமூகத்தாருக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கு இவங்க இவ்வளோ வச்சிருக்கிறாங்க, இதுக்குள்ள நீங்க வந்துட்டு இத நிலம், நிலமுடைமை, கம்யூனிசம், பொது உடைமை அங்கிருந்து பார்க்கலாம். இந்த நாவலை ஒரு தனி மனிதனாக அந்த காலகட்டத்துல குடும்பம் அப்படிங்கிற உறவுகளுக்குள் எவ்வளவு அழகா இணைஞ்சிருந்தாங்க அங்கிருந்து பார்க்கலாம். ஒரு தனியாக போகக்கூடிய ஒரு மனிதன் இயற்கையோடு மட்டுமே இணைஞ்சு, கையில ஒண்ணுமே இல்லைனாலும் ஒருத்தன் வாழ்றதுக்கு எவ்வளவு அற்புதமா இயற்கை உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு அங்கிருந்து பார்க்கலாம். உங்களுக்கு எந்த வகையான எல்லா வகையான அடுக்குகள்ல இருந்தும் பார்க்கலாம். நிச்சயமாக சாதிய அடுக்குகளில் இருந்தும் பார்க்கலாம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சமூக அடுக்குகளில் இருந்தும் பார்க்கலாம். இதற்கு நடுவில் ஒரு தடவை பேசும்போது சொல்லுவான், சரி நம்ம வந்து நம்ம போனோம்னா நம்ம போலீஸில் வந்து போன நம்ம வந்து சரணடைஞ்சிடக்கூடாதுப்பா, நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம எப்படியாவது நம்மளா போய் நேராக நீதிமன்றம் போகணும். ஏன், அவனே பிடிச்ச மாதிரி காமிச்சுக்குவான்,
நம்ம தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம்ல, அப்பாவோட நம்ம ஜிக்கவே கூடாது, யார்ட்டையுமே ஜிக்க வேணாம். நீதிமன்றத்துக்கு போனாலும் அங்க ஒரு வழக்கு பேசுவாங்க, அவங்க வந்து இல்ல நம்ம அப்படிலாம் பண்ண முடியாது. இப்ப இந்த இதுல எல்லாம் நான் நீங்க படிக்க வேண்டிய இடம், இதனால விளக்கம் சொல்லறதை விட படிக்க வேண்டிய இடம். அதனாலதான் நான் பட்டும் படாம சொல்றேன். இந்த போலீஸை பற்றியும் காவல்துறையை பற்றியும் நீதிமன்றத்தை பற்றியும் பேசும் பொழுது பூமணி ரொம்ப அழகா, நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்ப கூட சமீபத்துல நம்ம சில தீர்ப்புகளை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அரசாங்கம் எல்லாம் என்ன பண்ணிரும், ஒண்ணுமே பண்ணாது. என்னைக்குமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ இல்ல கீழே இருக்கக்கூடிய மக்களோ இல்ல கீழடுக்குல இருக்கக்கூடிய மக்களுக்கோ இந்த அரசாங்கம் எந்த வகையிலும் தோழமையாக இருக்கவே இருக்காதுங்கிறது எப்ப இருந்தோ வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த புத்தகம் அதை ரொம்ப ஆழமா பேசியிருக்கும். இந்த புத்தகம் வாசிப்பு அனுபவத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முழுக்கவே வந்து மொழி ரொம்ப அற்புதமா இருக்கும். நான் வந்து இதுல இருந்து ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வாசிக்கிறேன். கிட்டத்தில் சத்தங்கள் நெருங்க நெருங்க அண்ணன் எழுந்தான். அதாவது எந்த இடம்னா, ஒரு நாள் அந்த அண்ணன் இறந்து போனதா சொல்லப்படுற அந்த அண்ணனும் அந்த தம்பி சிதம்பரம் கொலை செஞ்சிருக்காங்க இல்லையா, அவனும் அவங்க அப்பா இவங்கெல்லாம் காவல் காத்துக்கிட்டு இருந்த ஒரு நாள் மூணு பேரும் தோட்டத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ வர சத்தம் கேக்குது. கிட்டத்தில் சத்தங்கள் நெருங்க நெருங்க அண்ணன் எழுந்தான். ஐயா அவன் கையை பிடித்து உட்கார வைத்தார். பிறகு சத்தம் கொடுத்தார், முத்தையானே நம்ம காடு கொஞ்சம் கிடைக்க பாத்துக்கங்க. அங்கிருந்து குரல் வந்தது, என்னப்பா ஓம்பிள்ளைய வயிற்றுல அடிப்பமா முறையில்லாம, நீ காவலுக்கு வந்து காத்து கிடக்கணுமாக்கும். சரசரப்பும் சத்தமும் தூரத்தில் போய் கொண்டிருந்தது. அந்த சடக் சடக் மட்டும் தெளிவாக கேட்டது. ஐயா சிரிப்பு கடையில் சொன்னார், அவன் வித்துக்கால் போடுற செருப்பு சத்தத்தை பாரு. அண்ணனுக்கு ஆச்சரியம், களை வாங்குறதுலயும் இன்னும் இடத்துலதான் களை வாங்கணும்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்களே. அதுல அவங்க ரொம்ப ஒழுக்கம், கஷ்டப்படுறவன் பிஞ்சையில இறங்க மாட்டாங்க. ஏன் ராத்திரி பூரா களை வாண்டுட்டு அலையணும், ஏதாச்சும் வேலை செஞ்சு சம்பாதிக்க வேண்டியது தானே. அண்ணன் படுத்துக்கொண்டார். அவங்க செய்யார சம்சாரித்தனமா, ரொம்ப இயல்கையா இருந்தவங்க தான். அது ரெண்டு பெரிய மனுஷங்களுக்கு பிடிக்கல. வடக்கூறான் ஒருத்தன் ஒத்துமையா இருக்கிறவங்களுக்குள்ள சண்டை முட்டி வேடிக்கை பார்த்தான். சண்டை கொலையில போய் முடிஞ்சிருச்சு. வெட்டு குத்துன்னு ரொம்ப நாளா இழுத்துட்டு கிடந்துச்சு. ரெண்டு பக்கத்து பேகனும் கெட்டிச்சோறு கெட்டிட்டு கேசுக்கு நடையா நடந்தான். காட்டை வித்து கரையை வித்து ஊரானுக்கு செலவழிச்சு கடைசிக்கு இந்த கதிக்கு வந்துட்டாங்க. கொஞ்சமாச்சும் அறிவு வேணாமா, கெட்டு போறதுக்கு இம்புட்டு ஆட்டம் ஆடணுமாக்கும். மூணாம் பேருக்கு அப்படிதான்ப்பா தெரியும், ஓவம் கொண்டாடுனா எல்லாம் மறந்துடும், வாசப்படி மண்டையில தட்டின பிறகுதான் தெரியும். என்னைய எடுத்துக்கிய, ஊரை விட்டே வெளியேறலையா, நீங்கன்னா கொளுத்த உருப்படிய போட்டு வந்திய. இவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடிச்சுக்கிட்டான், அது வடக்குறானுக்கு தோதா போச்சு, காடுகளை வளைச்சு போட்டுக்கிட்டான். அது தெரிய வேணாமா, முதல்ல தெரியுமா, துட்டு முறுக்கு கண்ணை மறைச்சிருச்சு. இப்ப யாச்சும் ஒன்னா இருக்காங்களா, ரொம்ப ஒத்துமையா சேர்ந்து களவாங்காங்க, வேற வேலை செய்ய மாட்டாங்களா, எவன் கொடுக்கா வடக்குறா நிலத்தை சேர்த்து பண்ணையாக்கிட்டான், நிரந்தரமா சம்பளத்துக்கு ஆள் போட்டுட்டான், இவங்கள வேலைக்கு கூப்பிட மாட்டான், வேற வேலை இதுதான் முடிவு செஞ்சுட்டாங்க, வேற வேலை இதுதான் முடிவு செஞ்சுட்டாங்க. இவங்க ராத்திரி முழுக்க வேலை, பகல்ல உறங்க வேண்டியதுதான். சாப்பிட்டுக்கிட்டா என்ன செய்வாங்க, எவனும் அவங்கள கெட்டவனு சொல்றதில்ல, அளவுக்கு மீறி களவாங்கவும் மாட்டாங்க, வீட்டுக்கு சாப்பாடுக்கு மட்டும் சம்பாதிப்பாங்க, கை செலவுக்கு வேணும்னா பருத்தி எடுப்பாங்க. ராத்திரி இல்லையா, நிலம் அடிச்சதுனா பருத்தி சொல்ல நல்லா தெரியும், குடுங்கி சாக்கில் போட்டுக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு பருத்தி எடுப்பாங்க. சுத்து கிராமங்களில் எவன் பிஞ்சையில் என்ன வெள்ளாமனு அம்புட்டும் தெரியும். எச்சிழந்தவன் பிச்சையில் இறங்கவே, எச்சிழந்தவன் பிஞ்சையில் இறங்கவே மாட்டாங்க. முத்தையா இருக்கானே வழக்கு பேசுவது கூட வருவான். இப்படித்தாங்க இந்த மொத்த நாவலும் இவ்வளவு அழகான ஒரு தமிழில், படு சுவாரஸ்யமான ஒரு எழுத்து நடையில், மிக முக்கியமான அரசியலை உள்ளுக்குள்ள அழகாக உள்ள ரொம்ப நீங்கள் கதையை முதல் முறை வாசித்து சுவாரஸ்யத்துக்கு வாசிச்சிடலாம். அதன் பிறகு இது பேசக்கூடிய ஒவ்வொரு அரசியலையும் ஒவ்வொரு அடுக்குகளையும் எடுத்து எடுத்து பார்க்க ஏகப்பட்ட அடுக்குகள் பொதிந்து போயிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாவலாக நான் கருதக்கூடியது இந்த வெக்கை நாவல். நிச்சயம் படித்து பாருங்க, உங்களுக்கு நான் சொன்னதை தாண்டி இன்னும் வேறு கோணங்கள் நிச்சயமாக உங்கள் கண்ணில் படும். உங்களுடைய வாசிப்பு அனுபவத்திற்கும் ஒரு அற்புதமான நாவலாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய இந்த புத்தக வாசிப்பனவும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். அன்பின் வணக்கம்.